வணக்கம் தோழர்களே, வாசகசாலை மேற்கொண்டிருக்கிற இந்த மிகச்சிறந்த முயற்சிக்காக என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குறிப்பிட்டது போல மார்க்சியம் ஆனா ஆவண்ணா என்ற தலைப்பில் 94 ஆண்டில் நான் ஒரு புத்தகம் எழுதினேன். 5 ரூபாய்க்கு அது ஒரு சிறு வெளியீடாக வந்தது. அதற்கு பிறகு ஒரு 4 பதிப்புகள் வெளிவந்துள்ளன. இப்போது அதனை ஒரு தூய செம்பதிப்பாக, தூய தமிழ் பதிப்பாக கொண்டு வந்திருக்கிறோம். அது இங்கே கிடைக்கும், இந்த நூல் கிடைக்கும். இது கூட நாம் மார்க்சினுடைய மூலதனத்தை நான் சிறையில் இருந்தபோது மொழிபெயர்த்தேன். தூக்குதண்டனை கைதியாக இருக்கும்போது தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது தான் மொழிபெயர்க்க தொடங்கினேன். அந்த மொழிபெயர்ப்பை ஒரு தூய தமிழ் பதிப்பாக, ஏற்கனவே பிறமொழி கலப்பு நிறைந்த ஒரு பதிப்பு, மார்க்சுக்கு பிடிக்காத ஒன்று பிறமொழி கலப்பு. அவர் தன்னுடைய மூல முதலை கேபிட்டலை, தாஸ் கேபிட்டலை எழுதுகிற போது அவ்வளவுக்கும் ஜெர்மன் மொழி அதற்கு பொருத்தமான மொழி அல்ல. அன்றைக்கு இருந்த மொழிகளில் ஜெர்மன் மொழி லாங்குவேஜ் ஆஃப் ஃபிலாசபி மெய்யியல் மொழி, அரசியல் மொழி பிரெஞ்சு, பொருளியல் மொழி ஆங்கிலம். ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து ஜெர்மன் மொழியில் மூல நூல்களை படித்து அதன் அடிப்படையில் தரவுகளை பெற்றுதான் அவர் தன்னுடைய தாய்மொழியில்தான் எழுதினார். எப்படி கலீலியோ கலீலி அவருடைய அறிவியல் ஆய்வுரையை தன்னுடைய தாய்மொழியில்தான் எழுத வேண்டும் என்று உறுதியாக இருந்து எழுதினாரோ, அதுபோல இவரும் தன்னுடைய தாய்மொழியில் தான் எழுதினார். அந்த மொழி கலப்பு குறித்து இந்த நூலினுடைய அணிந்துரையிலேயே தோழ மதியவன் எடுத்துக்காட்டியிருக்கிறார். மொழி கலப்பு குறித்து மார்க்ஸ் எவ்வளவு கோபமடைந்தார் என்று. அது ஒரு அறிவியல் தேவை, வெறும் உணர்வியல் சார்ந்தது மட்டுமல்ல. மார்க்சியத்தை பல பேரிடமிருந்து மீட்க வேண்டியிருக்கிறது. அதிலே ஒன்று, ஆங்கிலம் படித்து ஆங்கிலம் வழியாக மார்க்சியத்தை கற்று அதை நமக்கு சொல்கிறவர்களிடமிருந்து மீட்க வேண்டியிருக்கிறது. மார்க்சிய செவ்வியல் நூல்களை ஆங்கிலத்திலேயே படிக்கிற வாய்ப்பு மிகச் சிறுபான்மையினருக்கு தான் கிடைக்கும். எனக்கு வாய்ப்பாக அது கிடைத்தது. ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய தமிழ் இளைஞர்கள், அவர்கள் வேறு எந்த அயல்மொழியும் தெரியாவிட்டாலும் தமிழ் மட்டும் படித்திருந்தால் போதும் மார்க்சியத்தை கற்க முடியும் என்ற நிலையை தோற்றுவிக்க வேண்டும். உங்களையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. இவ்வளவு இளைஞர்கள் மார்க்சியம் பற்றி பயில்வதற்கு, மார்க்சியத்தை அறிந்து கொள்வதற்கு, மார்க்சியம் பற்றி தங்களுக்கு தெரிந்தவற்றை உரையாடுவதற்கு, பரிமாறிக்கொள்வதற்கு கூடியிருக்கிறீர்கள் என்பது மகிழ்ச்சி தருகிறது. எனவே ஒரு வருங்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து அந்த வருங்காலத்திய மார்க்சிய கல்விக்கு நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்ற முறையில்தான் மூலதனத்தை மூல முதல் என்று தூய தமிழில் மீண்டும் மீளாக்கம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடு பணியாற்றுகிற தோழர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அணியாக சேர்ந்து செய்கிறோம். சிறை வாழ்க்கையில் அப்படி செய்ய முடியவில்லை. பார்க்க போனால் நான் சொல்லி எழுதுவதற்காக தோழர் லெனின் நான் சொல்றதெல்லாம் எழுதுவார், நல்ல முத்து முத்தான எழுத்தில் எழுதுவார். ஆனால் அவருக்கு ஆங்கிலம் அடியோடு தெரியாது. இவ்வளவு நன்றாக எழுதுகிறாயே, நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டால், நான் 6வது படித்தேன் தியாக, அதுவும் எங்கள் அம்மா மிளகாப்பழம் கொடுத்து வாத்தியாருக்கு கொடுத்து என்னை பாஸ் போட சொன்னாங்கன்னு சொல்லுவார். அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாது. தமிழ் கற்றவர்கள் எல்லோரும் மார்க்சியத்தை கற்கிற வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதில் இடர்பாடுகள் இருக்கும். தொடக்கம் என்றாலே இடர்பாடுதான் என்று மார்க்சே சொல்வார். எனவே அந்த இடர்பாடுகளை கடந்து ஒரு அறிவியலாக இதை பயில்வதற்கு மொழி ஒரு தடையாகிவிடக்கூடாது. அந்த முறையில்தான் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதில் பல புதிய கலை சொற்களை அறிமுகப்படுத்துகிறோம். என்னுடைய பேச்சின் போக்கில் சில இடங்களில் அதை பயன்படுத்துவேன். இருந்தாலும் உங்கள் புரிதலுக்காக நான் பழைய சொல்லையும் பயன்படுத்துகிறேன். சோசியலிசம் என்பதை குமுகியம் என்றும், கம்யூனிசம் என்பதை பொதுமை என்றும், பிரபுத்துவம் என்பதை கிழாரியம் என்றும் இப்படி புதிய சொல்லாக்கங்களை பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே பலரும் அந்த முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் கூடுதலாக நாங்கள் செய்வது அதனுடைய உள்ளடக்கம், அதனுடைய வரலாற்று பின்னணி, இவற்றை உள்ளடக்குகிற விதத்தில் அந்த சொல்லை கொண்டு வர வேண்டும் என்பதான முயற்சி. ஏனென்றால் சொல் ஒவ்வொன்றும் உறைந்து போன வரலாறு என்று கால்டுவெல் சொல்வார். ஒரு சொல்லுக்குள் வரலாறு உறைந்து போயிருக்கிறோம்.
சொல்லை தவறாக பயன்படுத்தும் போது அந்த வரலாறு திரிந்து விடுகிறது. எடுத்துக்காட்டாக திருவிகே பாரதியார் போன்றவர்கள் தமிழுக்கு ஏராளமான புதிய சொற்களை வழங்கியவர்கள், தமிழில் ஒரு மறுமலர்ச்சியை தோற்றுவித்தவர்கள். பொது உடைமை, புரட்சி, இந்த சொற்கள் எல்லாம் அவர்கள் தந்தவை தான். ஆனால் அவர்கள் அப்படி ஒரு சொல்லை கொடுத்து நூறாண்டுகளுக்கு பிறகும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பெயரில் பொது உடைமை இன்னும் வரவில்லை. ஆனால் முதல் முதலாக இந்த கட்சி அறிக்கையை மொழிபெயர்த்து வெளியிடுகிற போது பெரியாருடைய குடியரசு எட்டில் சிங்காரவேலர் தான் அந்த மொழிபெயர்ப்பை செய்தார். அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இதை எப்படி தமிழில் சொல்வது என்பதற்கு சரியான சொல் கிடைக்காத சமதர்ம அறிக்கை என்றுதான் மொழிபெயர்த்தார். சமதர்மத்திற்கும் இதற்கும் இருக்கிற வேறுபாட்டை இந்த அறிக்கை படிக்கிற போதே தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் ஏன் இதை சமதர்ம சோசியலிச அறிக்கை என்று அழைக்காமல் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்று அழைக்கிறோம் என்பதை மார்க்ஸ் எங்கெல்ஸுமே அந்த அறிக்கையில் சொல்வார். எனவே அவர்களுக்கு அதை அப்படியே அந்த மொழிபெயர்ப்பை கொடுக்க முடியாதனால் அதை புரிந்து கொள்வதற்கான சில குறிப்புகளை மட்டும்தான் அவர்கள் கொடுத்தார். சோசியலிசம் என்ற சொல்லை தமிழ்படுத்துகிற முதல் முயற்சி ராஜகோபாலாச்சாரியாரால் செய்யப்பட்டது. அவர் அதனை அபேதவாதம் என்று மொழிபெயர்த்தார். வேதம் வாதம் எதுவுமே தமிழ் இல்லை. ஆனால் ஒரு முயற்சி, ஏதாவது ஒன்று இதை தமிழிலே சொல்ல வேண்டும். எப்படி வந்து அனாட்டமியை அங்காதி பாதம் என்று மருத்துவத்திலே மொழிபெயர்த்தார்கள், அப்படி ஒரு முயற்சியை. பிறகு இந்த சமதர்மம் வந்தது. ஒரு சமதர்மம் இன்றைக்கும் கூட பல தோழர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒரு கட்டத்தில் அதை நல்ல தமிழ் கொடுத்துகிறோம் என்று நிகர்மை என்று பயன்படுத்த தொடங்கினார்கள். நிகர்மைனா சமத்துவம், அவ்வளவுதான். அதுவே சோசியலிசம் ஆகிவிடாது. இந்த பொது உடைமை என்பதிலும் கூட நாம் ஒரு குறை காண்கிறோம். என்னவென்றால், எந்த ஒரு குமுக ஒழுங்கிற்கும், அதாவது சமூக அமைப்பிற்கும், உடைமை என்பது அடிப்படை. ஆனால் உடைமை மட்டுமே சமூகம் அல்ல. ஒரு முதலாளித்துவ சமூகம் என்பது முதல் உடைமையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு, அது அடிப்படை, அவ்வளவுதான். அதற்கு மேல் அரசியல், பண்பாடு, இலக்கியம், கலை இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு குமுக ஒழுங்காக, சமூக அமைப்பாக உருவாகின்றன. அதே போல பொது உடைமை சமூகம் என்பதில் உடைமை மட்டுமல்ல, அதை சார்ந்து வேறு பலமும் உண்டு. அதிலும் தோழர் சொன்னார் இல்லையா, புராதன பொது உடைமை, தொல் பொதுமை என்று நாம் சொல்லுவோம். தொல் பொதுமை, அடிமை, இது கிழாரியம், முதலமை குமுகம், குமுகமை அல்லது குமுகிய குமுகம், இறுதியில் புதுமக்காலத்தினுடைய பொதுமை குமுகம், மாடர்ன் கம்யூனிசம், இத்தனை இது இருக்கு. இது ஒன்றும் இல்லை, ஒரு முறை படித்து நாம் பழகிவிட்ட பிறகு இதில் ஒன்றும் சிரமம் இருக்க. நாங்கள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அன்னைக்கு இயற்பியல் என்று சொல்லப்படுகிற அந்த ஃபிசிக்ஸ் தமிழில் படித்தோம். படிக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க, பூரித கரைசல்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்ன பூரித கரைசல்னா, தண்ணியில் உப்பை கரைச்சி பாருங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரையை, அதுக்கு மேலே கரையாமல் போயிடும். இது கல்லூரிக்கு போகும்போது பேராசிரியர் சொன்னார், இதுதான்ப்பா சாச்சுரேஷன், சாச்சுரேட்டட் சல்யூஷன் என்று சொன்னார். நிறைய மாணவர்கள், ஆசிரியர்கள் இதை பழகுகிற போது இந்த பூரிதத்தை இன்னைக்கு மாற்றி தெவிட்டு கரைச்சல், தெவிட்டு நிலை என்று சொல்றாங்க. இது நமக்கு சாப்பிடும்போது தெவிட்டி போயிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, இதனால தெவிட்டு நிலை. எது நல்லா புரியுது, பூரிதம் புரியுதா, தெவிட்டு நிலை புரியுதா? சேச்சுரேஷன் என்று ஆங்கிலத்தில் வரும். அதே போல ஒரு மார்க்கெட் சேச்சுரேட் ஆகும், சந்தையில் ஒரு சரக்கு போதிய அளவுக்கு வந்து சேர்ந்து இனி உள்வாங்காது என்றால் அது ஒரு மார்க்கெட் சேச்சுரேஷன். இப்படி நல்ல தமிழில், தூய தமிழில் சொல்வது விளங்காமல் செய்வதற்கல்ல, விளங்க செய்வதற்கு மட்டுமல்ல, தாமாக சிந்தித்து அதை பற்றி புரிந்து கொள்வது. நான் இயற்பியல் என்று சொல்லப்படுகிற பூதியியலிலிருந்து நிறைய சான்றுகள் காட்டும். ஏற்கனவே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கினுடைய பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் நான் தான் சீராக்கம் செய்வேன், நலங்கில் என்று மொழிபெயர்த்தேன். அதில் நிறைய புதிய அறிவியல் சொற்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். அதில் தான் குவாண்டம் தியரி தமிழ் கொடுத்தப்பட்டது, என்ட்ராபி தமிழ் கொடுத்தப்பட்டது, நிறைய சொற்கள் அப்படி வந்துச்சு. அது ஒரு பக்கம் நம்ம இப்போ இன்னைக்கு நேரம் இல்லை அதற்கு. அதுபோல் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த உரையாடல் நமக்கிடையே தொடர வேண்டும் என்று நினைக்கிறேன். தோழர்கள் பேசியதை பார்த்தா ஓ இன்னொரு 5 மணி நேரமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கும்.
அது அன்றைக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அது நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் நீங்கள் எல்லோரும் அதை கேட்டுக்கொள்ளலாம். அந்த 5 மணி நேரம் என்ற அந்த காணொலியை கேட்கலாம். இந்த நூலையும் அதே போல் இதில் வந்து நாங்கள் ஒரு அதனுடைய சாறு விழுந்து கொடுத்துருக்கோம். ஒரு புதிய முயற்சி, நான் ஏற்கனவே எழுதியதை என்னோடு பணி செய்கிற தோழர் மாற்றினார் தான், இதை தூய தமிழுக்கு மாற்றினார். அவர் படிக்கிற படிப்பு வேறு, ஆனால் இந்த வேலையை அவர் தான் செய்து கொடுத்தார். அதன் மேல் நான் திருத்தி இருக்கிறேன், புதிய விளக்கங்கள் சேர்த்திருக்கிறேன். 3 புதிய கட்டுரைகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. 1, மார்க்சியத்தின் எதிர்காலம். அது நமக்கு கவலைக்குரிய ஒரு கேள்வி, அது ஒரு கட்டுரை சேர்த்திருக்கிறோம். இப்போ சூழலியல் பற்றி மார்க்சியம் என்ன சொல்கிறார், மார்க்சியமும் சூழலியலும். 3வதாக மார்க்சியமும் தனித்தமிழ் இயக்கம், மார்க்சியத்துக்கும் தனித்தமிழ் இயக்கத்துக்கும் இருக்கிற உறவு என்ன. இந்த 3 கட்டுரைகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இதை நீண்ட காலத்திற்கு நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து வருகிற இளைஞர்கள் மாணவர்களுக்கும் இதை சேர்ப்பிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு தான் இந்த ஒரு வலுவான கட்டமைப்பில் இந்த நூலை கொண்டு வந்திருக்கிறோம். இதை அடுத்து பொதுமை கட்சி அறிக்கை, ஏற்கனவே 5 முறை மொழிபெயர்க்கப்பட்ட அறிக்கை, 6வது தூய தமிழ், தூய தமிழ் பதிப்பாக 6வது முறை அது வரப்போகிறது. அதற்கான பணி நடக்கிறது. இந்த 2 புத்தகங்களும் வந்துவிட்டால் மூல முதலிலான கலை சொற்கள் உங்களுக்கு முன்கூட்டி அறிமுகமாகும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்கு பிறகு மூல முதலை நீங்கள் படிக்கும்போது அது ரொம்ப எளிதாக இருக்கும். அதை எளிதில் படிக்கலாம். அந்த முதல் இயல், முதல் பாகம் எனப்படுகிற முதல் இயல், முதலமை பொருளாக்கத்தினுடைய செயல்வெளி என்ற அந்த இதழ் வரப்போகிறது. அது ஒரு 5-6 மாதத்தில் வரும். அதற்காகத்தான் ஒரு முன் வெளியீட்டு திட்டம் வெளியிட்டிருக்கிறோம். அது அப்படியே மறந்து விடுவோம். இப்போ நம்ம வருவோம். இந்த உரையாடலில் நான் தொடருவதற்கு வேறு வழிகள் உள்ளன என்பதற்காக அதை நான் குறிப்பிட்டேன். மார்க்சியத்தினுடைய அடிப்படை என்பது என்ன? நமக்கு எதுக்கு மார்க்சியம் தேவைப்படுது? மார்க்சும் எங்கெல்சும் எந்த கருத்திலிருந்து புறப்பட்டார்கள்? 1857 தான் அவர்களுடைய மூல முதலினுடைய முதல் இயல் வெளிவந்தது. 1848 பொதுமை கட்சியின் கொள்கை அறிக்கை வெளிவந்தது. இந்த கொள்கை அறிக்கையில் தொடக்கத்திலேயே ஒரு செய்தியை அவர்கள் சொல்கிறார். இதுதான் மார்க்சியத்தில் தொடக்க புள்ளி என்று நான் கருதுவது இதைத்தான். அது என்ன? தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் தங்களை தாங்களே விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்களுக்கு அடிமை சங்கிலி பூட்டப்பட்டிருக்கிற ஆண்டானுக்கு உடைமையாக இருக்கிற அந்த வெளிப்படையான அடிமை சங்கிலியாக இருக்கலாம், அல்ல தன்னுடைய வாழ்வில் பாதியை கோமானுக்காக செலவிட வேண்டுகிற பண்ணை அடிமையாக இருக்கலாம், அல்லது பட்டினி சவுக்கினால் அடித்து துரத்தப்பட்டு கூலிக்கு வேலை செய்ய வேண்டிய கூலி அடிமைத்தனமாக இருக்கலாம். எந்த அடிமையாக இருந்தாலும் சரி, தெரிகிற சங்கிலி தெரியாத சங்கிலி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சங்கிலிகளை உடைத்தெறிவதற்காக நாங்கள் புறப்படவில்லை. மார்க்சியங்கள் நாங்கள் உடைத்தெறிகிறோம். நாங்கள் மேய்ப்பர்கள் என்று அவர்கள் தங்களை கருதி கொள்ளவில்லை. அவர்கள் கர்த்தர்களும் அல்ல, மேய்ப்பர்களும் அல்ல, அல்லது ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஞானம் பெற்றவர்களும் அல்ல. அவர்கள் எதை செய்ய விரும்பினார்கள் என்றால், நீ அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற, உன் கையில் சங்கிலி ஊட்டப்பட்டிருக்கிற, இதை உன்னால் பார்க்க முடியாமல் இருக்கலாம், அதை உணர்த்துவது என்னுடைய வேலை. ஏன் உணர்த்துகிறேன்? உன்னை யாரோ வந்து விடுதலை செய்ய முடியாது, உன்னை நீயே விடுதலை செய்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு நீ அடிமையாக இருக்கிற உண்மை வெளிப்படையாக தெரிய வேண்டும். இதுதான் மார்க்சியத்தினுடைய தொடக்கம், இதுதான் அடிப்படை. இது எப்படி செய்தார்கள்? இங்கே காலையில் தோழர் சிவகுமார் சொன்னார், லெனின் மார்க்சின் முதல் மாணவர். இந்த மாணவர் மார்க்ஸ் என்று சொல்லுகிற போதெல்லாம் எங்கெல்சும் அதிலே அடக்கம். மார்க்ஸ் எங்கெல்ஸ் என்கிற இந்த இரு பேராசான்களை பற்றியும் ஒரு வாக்கியத்தில் லெனின் சொன்னார், மார்க்ஸும் எங்கெல்ஸும் தொழிலாளர் வகுப்புக்கு, தொழிலாளி வர்க்கத்துக்கு என்ன செய்தார்கள்? கேள்வி.
What did Marx and Engels do for the working class? என்ன செய்தார்? தொழிலாளர் வகுப்பு தன்னைத்தானே உணரும்படி செய்தார்கள். அது தன்னைத்தானே அறியும்படி செய்தார். உன்னுடைய பங்கு எத்தகையது? வரலாற்றில் நீ ஆற்ற வேண்டிய கடமை என்ன? நீ உன்னை உணர்ந்து கொள், உன்னை அறிந்து கொள். இப்படி செய்ததன் மூலமாக அவர்கள் ஒன்றை சாதித்தார்கள். தமிழ்ல ஒரு திரைப்பட பாட்டு வரும், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இது தனி மனிதனுக்கு சொல்லப்பட்டது. மார்க்ஸ் சொன்னது ஒரு சமூக குமுக வகுப்புக்கு, தொழிலாளர் வகுப்பை பார்த்து சொன்னார், நீ உன்னை அறிந்து கொள், உன்னை அவன் உணர்ந்து கொள். அறிய செய்தார், உணர செய்தார். தன்னுடைய கண்டுபிடிப்புகள் மூலம், படைப்புகள் மூலம், அறிவு உழைப்பின் மூலம் இதை செய்தார். அப்படி செய்ததன் மூலம் அவர்கள் சாதித்தது என்னவென்றால், they replaced the dreams with science. கனவுகள் உட்கார்ந்திருந்த இடத்தில் எழும்பில்லா என்று அனுப்பிவிட்டு அறிவியலை கொண்டு வந்து அமர்த்தினார். உணர்வுகள் எல்லா காலத்திலும் வந்திருக்கிறது. பசி என்று வந்தவர்க்கு புசி என்று பிடி சோறு தந்து பார் பாப்பா, உன் மனத்திலே இன்பம் உண்டாகும் என்று எழுதினார். பசித்தவனுக்கு புசிக்க உணவு தர வேண்டும், தாகம் தவித்தவனுக்கு தண்ணீர் கொடுத்தால் புண்ணியம் என்றார்கள். இதையெல்லாம் அறமாக, தர்மமாக, நல்லொழுக்கமாக போதித்தார்கள். அதே போலத்தான் சுரண்டல் ஒழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், ஏற்றத்தாழ்வு ஒழிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் இதற்கு என்ன வகி? இதெல்லாம் புரியுமா? இதையெல்லாம் மாற்ற முடியுமா? ஒவ்வொரு குமுக அமைப்பும் தான் நிலைபேருடையதாக காட்டிக்கொள்வதில் அக்கறை செலுத்துகிறார். மார்க்ஸ் வாழ்ந்த பிரஷ்ய நாட்டில் இந்த நாட்டினுடைய பேரரசன் தன்னை என்றும் நிலையானவனாக கருதி கொண்டான். அவனுடைய அரசவையில் அறிஞராக இருந்த ஹெகல் எதுவும் நிலையில்லை என்று இவர்களுக்கு கற்பித்தார். எதுவும் நிலையில்லை என்கிறீர்களே, பிரஷ்ய பேரரசு நிலைதானா என்று இளம் ஹெகலியர்கள் கேட்டார்கள். ஹெகல் சொன்னார், எதுவும் நிலை இல்லை, ஆனால் இந்த பேரரசு மட்டும் நிலைதான். ஏனென்றால் அது பிரம்மத்தினுடைய லௌகீக வடிவம். ஏன் ஒரு பேரரசு நிலையற்றது என்று சொல்லிவிட்டால் பிறகு அந்த பேரரசின் தயவிலே வாழ முடியாது. ஓஹோ, இவ்வளவுதானா உங்களுடைய இயங்கியல் என்றுதான் இளம் கேகலியர்கள் வெளியே வந்து இயங்கியலை எல்லாவற்றுக்கும் பொருத்த தொடங்கினார். எல்லாமே மாறும், எதுவுமே நிலையில்லை. எல்லா பேரரசுகளும் அப்படித்தான். இந்த சென்ற நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் வரைக்கும் தேசிய இயக்க தலைவர்களே பிரித்தானிய பேரரசு நிலை என்று நம்பினார்கள். ஒவ்வொருவர் ஆட்சிக்கு வருகிற போது நம்ம பார்த்திருக்கிறோம், இவர் நிலையான முதல்வர், அவர் நிலையான பிரதமர், அவர் நிலையான பொதுச் செயலாளர். இதை காட்டிக்கொள்வதில் ஆளுவோருக்கு, ஆளுமை செலுத்துவோருக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த முதலியக் குமுகமும் தன்னை நிலையானதாக காட்டிக் கொள்ளுகிறார். சமூகம்னா இப்படிதான் இருக்கும். சில பேர் முதலாளியா இருப்பார், தொழிலாளியா இருப்பார். ராஜாஜி ஒரு முறை கேட்டார், சோசியலிசம் என்றால் யாரும் உழைக்க மாட்டார்களே என்று. இந்த முதலாளித்துவம்னா தானே உழைக்கிறாங்க, யார் உழைப்பாங்க? யாருமே உழைக்க மாட்டார்கள் என்றால் யாரும் உணவு உண்ண முடியாது. உனக்காக உழைத்து கொடுக்கிறவன் நமக்காக, தனக்காக உழைக்க மாட்டானே. இப்படி ஒவ்வொரு குமுக அமைப்பும் தன்னை நிலை என்று கருதி கொள்ளுகிற அந்த உண்மையை உடைத்து தகர்த்து, இது நிலை இல்லை, இது நிரந்தரம், சாஸ்வதம், நித்தியம் இல்லை, நேற்று வந்தது நாளை போய்விடும், அது எதுவாக இருந்தாலும். நேற்று வந்தது நிலைத்திருக்க, இது இயற்கை சார்ந்த உண்மை, சிந்தனை சார்ந்த உண்மை, குமுகம் சார்ந்த உண்மை, அரசுகள் சார்ந்த உண்மை, எதுவும் நிலைத்திருக்க போவதில்லை.
அப்படி பார்க்கிற போது அப்படியானால் இந்த குமுகம் நேற்று எப்படி இருந்தது, முந்தா நாள் எப்படி இருந்தது, இதை பற்றிய ஆய்வுகளை அவர்கள் செய்தார்கள், பலரும் செய்தார்கள். அமெரிக்க கண்டத்தில் மார்கன் செய்தார், எங்கெல்ஸ் எடுத்து காட்டுகிறார் மார்கனுடைய ஆய்வுகளை, குடும்ப தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் நூலில் எடுத்து காட்டுகிறார். மார்க்சுக்கு மார்கனை தெரியாது, மார்கனுக்கு மார்க்சை தெரியாது, இருவரும் தனித்தனியாக ஆய்வு செய்கிறார்கள், கிட்டத்தட்ட ஒரே விதமான முடிவுகளை வந்தடைகிறார். ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு தலைவனும் நான் இல்லைன்னா இது நடந்திருக்காது என்ற கருத்தை தான் விதைத்து வைத்திருக்கிறார், நம்மை நம்ப வைத்திருக்கிறார். சில நேரத்தில் சொல்லுவாங்க அவர் நம்ம ஊர்ல புறக்கணுங்க, ஆனா எங்கள் சிதை மறுத்த நீங்க ரெண்டு பேர் இல்லைன்னா மார்க்சியம் இல்லாது போயிடுமோ, எங்கள் சொன்னார் இல்லை, நாங்க இல்லைன்னா வேற ஒருத்தர் இதே கண்டுபிடிப்பை செய்வார். தேவை கண்டுபிடிப்பினுடைய தாய், இந்த குமுகத்தில் ஒரு தேவை எழுந்து விட்டது இந்த கோட்பாடுகளை வகுப்பதற்கு. சான்று என்ன, மார்க்சை போலவே மார்கன் இதே முடிவுகளுக்கு அங்கே எப்படி வந்தார், எங்களுக்கு முந்தியும் இருக்கலாம் பிந்தியும் இருக்கலாம், வேறொருவர் இதை கண்டுபிடித்தாக வேண்டும். ஏனென்றால் இந்த கோட்பாடு, இந்த பார்வை, வரலாறு பற்றிய இயங்கியல் பார்வை, எதுவும் நிலைத்திருப்பதில்லை என்ற பார்வை ஒரு குமுக வகுப்புக்கு தேவைப்பட்டது. அந்த குமுக வகுப்பு தான் தொழிலாளர் வகுப்பு. இவர்கள் தான் இழப்பதற்கு ஏதுமில்லாதவர்கள். இவர்கள்ட்ட ஒரு கருக்கருவால் கிடையாது, ஒரு வாடகை வண்டி கிடையாது, ஆலையை விட்டு வெளியே வரும்போது சோதித்து அனுப்பப்படுகிறார்கள், எதையும் கேட்டிட்டு போக முடியாது. இவர்களிடம் உண்டியே ஒன்றுதான் இருக்கு, விற்பதற்கான உழைப்பு திறன் மட்டும்தான் இருக்கு. அந்த உழைப்பு திறனை அவர் நுகர்கிறார், விலைக்கு வாங்கி நுகர்கிறார். எனவேதான் எங்கள் சொன்ன மார்க்சினுடைய கண்டுபிடிப்புகள் நிறைய, ஒரு பல்துறை அறிஞர், பலவற்றையும் படித்தவர், தொழில்நுட்ப வளர்ச்சிகளை எல்லாம் அக்கறையோடு ஆராய்ந்தவர். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் இந்த இணையதளம் எல்லாம் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பார்க்க முடியவில்லை. அல்லது நாம் வாழ்கிற காலத்தில் மார்க்ஸ் வந்து கால பொறியிலே பறந்து வந்து பிறந்தால் இது எப்படி இருக்கும். ஏனென்றால் அவர் புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வரவேற்றார், அதே நேரத்தில் தொழிலாளர் வகுப்பின் ஒருங்கிணைப்புக்கும் போராட்டத்திற்கும் துணை செய்யக்கூடிய கண்டுபிடிப்புகள் வரும்போதெல்லாம் அவர் அடைந்த மகிழ்ச்சி அலாதியானது என்று எங்கள் சொல்வார். அப்படி அவர் கணிதவியலில் கூட சூத்திரங்களை எல்லாம் உருவாக்கினார். ஆனால் ரெண்டு கண்டுபிடிப்புகள் மார்க்சுக்கு இன்றியமையாத, கைகேட் கல்லறையின் அருகில் நின்று எங்கள் சாற்றிய அந்த சுருக்கமான உரை, ரெண்டு கண்டுபிடிப்புகள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இப்படி ஒன்று இருந்தா போதும், அவருக்கு ரெண்டு இருந்துச்சு. இந்த கண்டுபிடிப்புகளை அவர் எதனோடு ஒப்பிடுகிறார், இயற்கை அறிவியலில் டார்வின் செய்த கண்டுபிடிப்புக்கு நிகரானது குமுக அறிவியலில் மார்க்ஸ் செய்த கண்டுபிடிப்பு. டார்வின் செய்த கண்டுபிடிப்பு என்ன, உயிரினங்களின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய விதியை கண்டுபிடித்தார், எப்படி உயிரினங்கள் படிமலர்ச்சி அடைகின்றன என்று கண்டுபிடித்தார். அவர் கிட்டத்தட்ட சமகாலத்தில் வாழ்ந்தவர். அதற்கு நிகராக மனித குமுகம், மனித சமூகம், இதனுடைய வரலாற்று வளர்ச்சி விதியை மார்க்ஸ் கண்டுபிடித்து சொன்னார். தெளிவா அவரே சொல்றார், இதை நான் கண்டுபிடித்தேன். இரண்டு, அப்படி வளர்ந்து வந்திருக்கிற சமூகம், பல படிநிலைகளை கடந்து வந்திருக்கிற சமூகம், இன்றைக்கு ஒரு முதலமை குமுகமாக, முதலிய குமுகமாக, அல்லது நீங்க சொல்வது போல முதலாளித்துவ குமுகமாக, முதல் பிளஸ் முதலாளி பிளஸ் அல்ல, முதல் பிளஸ் முதலியம், முதலமை குமுகம், சொசைட்டி பிளஸ், சோசியலிசம், குமுகமை குமுகம், குமுகிய குமுகம், அது வேறொரு இது தேவையில்லை, சரி இருக்கட்டும், முதலாளித்துவ சமூகம். இது எப்படி இயங்குகிறது, இது இயங்குவதனுடைய அடிப்படை விதி என்ன, மூல முதலை எதற்காக எழுதுகிறார், முன்னுரையில் சொல்றார், என்னுடைய நோக்கம் என்னவென்றால்
to lay bare the law of motion of capital of modern society. இந்த புதும குமுகத்தில் முதல் அமை குமுகம் எப்படி இயங்குகிறது என்ற விதி மறைந்து நிற்கிறார். அது போர்வைகளோடு வருகிறார், ஆடை போர்த்தில் இருக்கிறார். லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கோட்டு தைத்து போட்டுக் கொண்டு வருகிறார். உலகத்தில் பெரிய ஜனநாயகம் என்ற போர்வையோடு வருகிறார். இதை மறைப்பதற்கு இலக்கியம் படைக்கிறார்கள், கலை படைக்கிறார்கள், சினிமா காட்டுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். இந்த எல்லா திரைகளையும் கிழித்தறிந்து இதோ பார், இதுதான் முதல் என்று அம்மனமாக்கி நிறுத்துவதுதான் என்னுடைய படைப்பின் நோக்கம், என்னுடைய உழைப்பின் நோக்கம். அப்படி அம்மனமாக்கி நம் பார்வைக்கு அவர் நிறுத்தினார். நீங்க பிரைம் மினிஸ்டரா கூட இருக்கலாம், ஆனா ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டுன்னா என்ன பண்ணணும்? எல்லா உடையும் கலைந்தார். மார்க்ஸோட அறுவை சிகிச்சை மையத்தில் முதலாளித்துவம் அம்மனமாக்கி அதனுடைய சாரம் என்ன என்று கண்டுபிடித்தார். அதுதான் மிகை மதிப்பு. இந்த மிகை மதிப்பு கோட்பாட்டையும் மாந்த குமுகத்தின் வரலாற்று வளர்ச்சி விதியையும் மார்க்ஸ் கண்டுபிடித்தார். இந்த இரண்டு கண்டுபிடிப்புகள் தான் மார்க்சியத்தினுடைய அடிப்படை. மற்ற எல்லாம் துணைக்கு வைத்துக் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இதுதான் எங்கெல்ஸினுடைய பார். அந்த முறையில் இவை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும், பயில வேண்டும். என்னுடைய நூலில் இவற்றை ஓரளவுக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். ஒரு தொடக்கம் ஆகும். நீங்கள் அக்கண்ணா வரைக்கும் போகணும், பின்னால் போய் நீங்கள் இன்னும் படிக்க வேண்டிய நிறைய இருக்கும். எனவே அதற்கு ஒரு தூண்டுதலாக இதை கருதுவோம். என்ன, எப்போதுமே மக்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கிற தலைவர்கள் கல்வியை வலியுறுத்துகிறார்கள். ப்ரொபகண்டா, எஜுகேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் என்று தொழிலாளர் வகுப்பு எதை சாதிக்க வேண்டும், எப்படி சாதிக்க வேண்டும் என்றால், ஒரு நாலு பேராசிரியர்களை வாடகைக்கு கூட்டி வந்து அல்ல, ரெண்டு சினிமாக்காரர்களை கொண்டு வந்து மேடையேற்றுவதன் மூலம் அல்ல, தொழிலாளர் வகுப்புக்கு கல்வி கொடுக்க வேண்டும், அதை அணியப்படுத்த வேண்டும். அதை அணியப்படுத்துவது எதற்கு? அது உணர்வு பெற்று போராடுவதற்கு. அது இரண்டாவது கட்டம் எஜுகேஷன். மூன்றாவது, அதை அமைப்பு வலிமை பெற செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒரே ஒரு வலிமை இருக்கிறது, உன்னிடம் ஏடு இருக்கிறது, உன்னிடம் ஊடகம் இருக்கிறது, உன்னிடம் தொலைக்காட்சி இருக்கிறது, உன்னிடம் காசு பணம் இருக்கிறது, உன்னிடம் வங்கி இருப்பு இருக்கிறது, ஆனால் எங்களிடம் அமைப்பு என்ற ஒரு வலிமை இருக்கிறது. இதேதான் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். அறிவூட்டி, உணர்வூட்டி, அணி திரட்டு என்று அதுக்கு பொருள். நிறைய பேர் தவறா அந்த பொருளை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது தொழிலாளி வர்க்கம் தன்னைத்தானே விடுதலை செய்வதற்காக மட்டுமல்ல, சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களையும் விடுதலை செய்வதற்கு, ஒடுக்குண்ட தேசியனங்களை விடுதலை செய்ய வேண்டும், ஒடுக்குண்ட பெண்ணினத்தை விடுதலை செய்ய வேண்டும், ஒடுக்குண்ட உழவர்களை விடுதலை செய்ய வேண்டும், ஒடுக்குண்ட மொழிகளை விடுதலை செய்ய வேண்டும், ஒடுக்குண்ட அறிவை சிறை மீட்க வேண்டும். எல்லாவற்றுக்குமான கடமை தொழிலாளர் வகுப்புக்கு இருக்கிறது. அந்த கடமையை அறிவுறுத்துவதற்கு, உணர்த்துவதற்கு, அந்த தொழிலாளர் வர்க்கத்தை அமைப்பாக திரட்டுவதற்கு நாம் முன்னின்று செயல்பட மார்க்சிய கல்வி நமக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம். தோழர்களுக்கு ஏதேனும் வினா அல்லது? மிக நல்ல ஆழமான கருத்துரையாடல். எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு, அதாவது மொழி சம்பந்தப்பட்ட கேள்வி தான். இப்போ மார்க்ஸ் வந்து ஜெர்மன் மொழியில் மூலதனம் எழுதினாரு, மார்க்ஸ் மேங்கல்ஸும் வந்து ஜெர்மன் மொழியில் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எழுதினாங்க, சரி. ஆனால் அவர்கள் அந்த காலத்தில் அந்த பாட்டாளி வர்க்கம் மத்தியில் புழக்கமான சில வார்த்தைகளை, அதாவது மார்க்சிய புத்திஜீவிகள் மத்தியில் புழக்கமான சில வார்த்தைகளை தயங்கமாக எடுத்து தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு உபயோகப்படுத்திட்டாங்க. உதாரணத்துக்கு பூஷ்வாசி, ப்ரோலட்டேரியட், இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தது. அது எனக்கு ஒரு சின்ன கருத்து இருந்தது. நான் பல விஷயத்தோட சொன்னதை ஒத்துக்கிட்டாலும், இந்த எந்த அளவுக்கு ஆங்கிலம் ஒரு சிறுபான்மை ஆட்களை வந்து சேருதோ அதே அளவுக்கு தான் தனித்தமிழும் வெகு சிறுபான்மை மக்களிடம் போய் சேருது. அதற்கு இங்கே தாய்வழி மொழி, அதாவது தாய்மொழி வழி கல்வி இல்லைன்றது ஒரு பெரிய காரணம் தான். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மார்க்சிய அரசியல கொண்டு போய் சேர்க்கறது. இங்கே மொழின்றது ஓகே, அதை செழுமைப்படுத்தினா எல்லாமே சரிதான்.
ஆனால் அதுவே வந்து நம்ம வந்து ஒரு முக்கிய வேலை திட்டமாக கொள்வதா என்பது என்னுடைய ஒரு கேள்வி. ரெண்டாவது எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது. அதாவது புராதான பொது உடைமை காலகட்டம், புராதான பொது உடைமை சமுதாயம். இங்கே பொது உடைமை என்பது அங்கே ஒரு தவறான வார்த்தை பிரயோகமாக இருக்குது. ஏன்னா உடைமைத்துவம் என்பது அங்கு இல்லை. தனிச்சொத்து உருவாகாத சமயத்தில், வர்க்கங்கள் அற்ற சமயத்தில், காலகட்டத்தில் பொது சொத்து இல்லை, பொது உடைமை இல்லை. தனியார் உடைமை, அதாவது மூலதன முதலாளித்துவ காலகட்டத்தில் தனியார் உடைமை இருக்கும்போ அந்த தனியார் உடைமையை பொது உடைமையாக்குவது, இதுதான் சயின்டிஃபிக் சோஷியலிசம். சி, சோஷியலிசம் என்பது ஒரு சமூக கருத்தியலாக இருந்தது. அது உட்டோப்பியன் சோஷியலிசம் மாதிரி எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. ஆனால் அது உற்பத்தி சக்திகளை பாட்டாளி வர்க்கம் கையகப்படுத்துவதன் மூலமாக தான் என்பது தான் சயின்டிஃபிக் சோஷியலிசம். அதை வந்து இங்கே பாரதியார் அந்த காலகட்டத்தில் ரஷ்ய புரட்சியெல்லாம் நடந்த பிறகு ரஷ்யாவில் உடைமைகள், தனியார் உடைமைகள் பொது உடைமை ஆக்கப்படுவது ஆக்கப்படுகிறது அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொன்னார். ஸோ பொது உடைமை என்பது தான் சயின்டிஃபிக் சோஷியலிசத்துக்கான ஒரு சரியான டேர்மாக இருக்க முடியும். இல்லைனா அது வந்து விவாதத்தில் எடுத்துக்கலாம், பல மாற்றங்கள் கொண்டு வந்துடலாம். ஆனால் புராதன பொது உடைமை சமுதாயத்தின் பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம். வர்க்கங்கள் அற்ற சமுதாயத்தில் சமத்துவம் இருந்தது. அந்த அந்த சமத்துவத்தை தான் நம்ம வர்க்க சமுதாயத்தில் தொலைக்கிறோம். இந்த இயக்கவியல் மீன்ஸ் இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கருத்து முதல்வாதமே, நீ மேலே நான் கீழே, நீ கீழே நான் மேலே, இதெல்லாமே எங்கேருந்து வருதுன்னா சமத்துவ மறுப்பிலிருந்து வருது. அப்போ இந்த சமத்துவ மறுப்பு தான் உடைமைத்துவ சமுதாயத்தில், தனி சொத்து உருவான சமுதாயத்தில், சுரண்டல் உருவான சமுதாயத்தில் உருவாகுது. ஸோ இந்த புராதான பொது உடைமை சமுதாயம்ன்ற அந்த வார்த்தை பிரயோகம் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கோங்க. நன்றி. புராதன பொது உடைமை சமுதாயம் என்று சொல்வது தவறு. தொல் பொதுமை குமுகம், நான் சொன்ன தமிழ் அதுதான். தோழர் சொன்னதுக்காக நான் அது பதில் சொன்னேன். எனவே அந்த உடைமை மட்டுமல்ல, உடைமையே அடிப்படை கிடையாது, அது வந்து தொல் பொதுமை குமுகம் தான். அது வந்து இப்போ சில நேரத்தில் நம்ம அறிவியலில் பயன்படுத்துகிறோம், ஜீரோ கேஷுவல்டிஸுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ கேஷுவலிட்டி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இல்லை என்பதை கணித முறையில் அப்படி சொல்கிறோம். பூஜ்ஜியம், ஜீரோ கேஷுவலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த போலீஸ்காரங்க ஹெல்மெட்டு பிடிக்கிறதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறாங்க? ஜீரோ டாலரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லுகிற முறை தான். பொது உடைமை என்பது சரியான மொழிபெயர்ப்பு அல்லங்கிறது தான் என்னுடைய வாதம். பொதுமை என்று தான் சொல்லணும். பொதுமை நோக்கி செல்கின்ற இந்த வையம் என்பது பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரியர், நம்ம புதுசாக கூட கொண்டுட்டு வரல, அவர் சொன்ன வரி தான். பட் அந்த சொற்களை வந்து நாம் மாற்றும் வேறு சொற்கள் பயன்படுத்த, நம்மளும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. எந்த இடத்தில் தனித்தமிழ் இயக்கம் என்பது பேராசிரியர் இளவரசர் சொல்லுவார், தனித்து அமிழ் இயக்கம் அல்ல, தனித்து அமிழ்ந்து விடுவதல்ல, தேவைப்பட்ட இடங்களில் அதை நம்முடைய ஒளியமைதிக்கு மாற்றிக்கணும். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நாங்கள் மீளாக்கத்தில் இன்னும் அந்த இடத்துக்கு வரல, மீள் தமிழாக்கத்தில். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ரா கிஷையா அவர்களோடு சேர்ந்து ஒரு ஏழாண்டு காலம் நான் பக்கத்திலே உட்கார்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருந்தேன். அப்படி செய்யும்போது ஒரு சொல், ஒரு சிக்கல் வந்துச்சு. கேங் சிஸ்டம், கேங் லேபர்னு ஒரு வார்த்தை உண்டு, கேங் லேபர். இந்த கேங்கை என்ன பண்ணுறது? எனக்கு சிறையிலையும் நான் கேங்னு பார்த்துருக்கிறேன். இது மாட்டு கேங் பாங்க, மாடு மேய்க்கிறவங்களுக்கு, தோட்ட கேங்குபாங்க, வயல் கேங், ஒவ்வொன்றுக்கும் கேங் இருப்பாங்க. அவங்க தனியாக ஒரு உடை கொடுத்து போவாங்க. கேங்குன்னு தான் அங்கேயும் பேர், தமிழ் பேர் கிடையாது. அப்போ இந்த கேங்கை என்ன பண்ணலாம்? அணின்னு போடலாமா, குழுன்னு போடுறாமா? அணினா டீம், குழுனா குரூப்பு. எந்த சொல் போட்டாலும் பொருத்தம் இல்லை. ரொம்ப நாள் போராடிட்டு கிருஷ்ணியா என்கிட்ட கேட்டேன், உண்மையிலேயே கேங் லேபர் எங்கே நடக்குது நாட்டில், அங்கே என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. நான் சொன்ன ரயில்வேல இருக்கு கேங் சிஸ்டம், கேங் லேபர் என்பது இருக்கு. அந்த தொழிலாளி இதை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டார். காங்கின்னு சொல்லுவாங்க, காங்கி தொழிலாளின்னு சொல்லுவாங்க. காங்கின்னு எழுதுங்க, இப்பயும் காங்கின்னு தான் இருக்கு. நம்ம ஒன்றும் அதை வந்து எப்படியாவது தமிழ்படுத்தணும்னு பண்ண முயற்சி பண்ணலை. மார்க்ஸ் வந்து சில கலை சொற்களுக்கு, இப்போ உதாரணமாக இந்த ஒரு மாறாட்டம் என்று ஒரு கான்செப்ட் அவர் சொல்லுவார். எப்படி வந்து பொருட்களுக்கிடையிலான உறவாக மனிதர்களுக்கிடையிலான உறவு தெரிகிறது என்பதற்கு அதுக்கு ஒரு லத்தீன் சொல்ல அவர் பயன்படுத்துவார். அந்த சொல் ஏன் பயன்படுத்துகிறாருன்னா அதனுடைய ஒரே ஒரு பொருளாக அப்படி வருது. அது ஒரு கலை சொல்லாக தனித்து எடுத்து பயன்படுத்தணும். ஜெர்மன் மொழியில் இல்லை. ஒரு வேடிக்கை பாருங்க, பிரெஞ்சு மொழியில சோசியலிசம் வளர்ந்த ஒரு நாட்டில் லேபர் ஒர்க்னு ரெண்டு சொல் இல்லை, அவங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு சொல் தான் இருக்கு. அப்போ எங்கெல்ஸ் கேட்குறாரு,
வேலை கொடுப்பவர்னு சொன்னால் நமக்கு என்ன அர்த்தம்? முதலாளின்னு அர்த்தம். வேலை செய்பவர் என்று சொன்னால் தொழிலாளின்னு அர்த்தம். ஆனால் அந்த மொழியில் என்னதுன்னா அர்பி கீப்பர், அர்பி டேக்கர். அப்போ அங்கு உழைப்பை எடுத்துக்கொள்கிறவன் உழைப்பை கொடுப்பவன், நேர் அர்த்தம் மாறிடுது. இந்த மாதிரி கலை சொற்களில் பல சிக்கல்கள் உண்டு, அது ஒவ்வொன்று பற்றி விவாதிக்கலாம். நான் ஒன்றும் அதை பற்றி சொல்லலை. அதனால் வேறு மொழியை சொற்களையே பயன்படுத்தவே கூடாது என்ற பிடிவாதம் எதுவும் கிடையாது. தேவைப்படுகிற இடத்தில் அதையும் தமிழ் ஓசைக்கு கொண்டுட்டு வரணும். தமிழ் இப்போ காஃபின்னு தான் சில பேர் சொல்லுவாங்க. ஏன் காஃபின்னு சொல்ல, காஃபின்னே சொல்லுங்களேன், அதெல்லாம் தமிழ் ஓசை சொல்லிட்டு போகலாம். காஃபி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாகப்பட்டினம்னு சொல்ல மாட்டாங்க, நாகப்பட்டினம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த தாக்கம் நம்மகிட்ட தேவையில்லை. நம்ம தமிழ் ஓசைக்கு தமிழுக்குரிய இனிய ஓசை அமைதி கொண்டு வந்து எல்லா சொற்களையும் பயன்படுத்தலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் மார்க்ஸ் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு தன் தாய்மொழியை பயன்படுத்தணும் என்பதில் உறுதியாக இருந்தார் என்பதை அவர் எப்படி காரல் லீப்னெக்ட் வந்து மொழி கலப்போடு அறிக்கை எழுதி கொடுக்கும்போது கடுமையான குப்பையிலே திட்டுற, என்ன இப்படி இவ்வளவு மொழிகளை கலந்து எழுதுறீங்க, தாய்மொழியில் ஒழுங்காக எழுது என்று சொன்னார். லெனின் சொன்னது இதை எல்லாமே என்னுடைய புத்தக கட்டுரையில் இருக்கு, யாரும் வேணால் அதை மறுத்து எழுதலாம். தனித்தமிழ் இயக்கம் பற்றிய கட்டுரையில் கார்கி லெனின் போன்றவர்கள் எப்படி மொழி தூய்மையை வலியுறுத்தினார்கள் என்ற செய்தியை எடுத்துக்காட்டியிருக்கேன். அது எப்படி ஒரு அறிவியல் பார்வைக்கு தேவைப்படுகிறது, தமிழில் எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது பல பேரால. ஓரளவுக்கு புரிந்து கொண்டவர்கள் கைலாசபதி, சிவத்தம்பி போன்றவர்கள், ஓரளவுக்கு புரிந்து கொண்டவர்கள் ஜீவா. ஆனால் இவங்களாம் முழுமையாக இதுக்கு வரல, ஒரு கட்டத்தில் தடைப்பட்டு நின்னாங்க. அதுக்கு என்ன காரணம் என்பதெல்லாம் என்னுடைய கட்டுரையில் ஆய்வு செய்திருக்கிறேன். இதுக்கு மேலே இதை சொல்றதுக்கு போலீஸு நல்லா தெளிவாக தமிழ் இன்னைக்கு பழகிடுச்சே காவல்துறைன்னு, காவல்துறை இன்னும் புதுசாக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒன்று நமக்கு சொற்களுக்கு வந்து அந்த போலீஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நகரத்துலேருந்து வந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் போலீஸுக்கு அர்த்தம் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு என்ன புழக்கத்தில் என்ன பொருளை கையாளப்படுதோ அந்த பொருளை தான் எடுத்துக்கணும். மார்க்சியத்தை நோக்கி ஆவலுடன் பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற எம்மை போன்றவர்களுக்கு மார்க்சியம் கற்க மொழி ஒரு தடை அல்ல, தமிழில் கற்கலாம் அப்படின்னு ஒரு செம்மையான நம்பிக்கை ஊட்டிய தோழர் தியாகு அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி தெரிவித்து பார்க்கிறேன். தோழர் தியாகு அவர்களுக்கு ஒரு கேள்வி. இந்த சமூகத்தை பிரிக்கும் பொழுது பண்டைய பொது உடைமை சமூகம், அடிமை சமூகம், நிலப்பிரபுத்துவ சமூகம், முதலாளித்துவ சமூகம், அடுத்ததாக நாம் முயற்சித்துங்கிறது சோசியலிச சமூகம். இப்போ நடைமுறையில் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது சமூகத்தை 90களுக்கு முன் 90களுக்கு பின்னு நம்ம எளிதாக பிரிச்சிடலாம். 90களுக்கு முன் வாழ்ந்த வாழ்க்கை முறை நம்ம அனுபவிப்புகள் இருந்ததற்கும், 90களுக்கு பிறகு உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் வந்துவிட்ட பிறகு ஒவ்வொருவரும் நாம் அனுபவிக்கின்ற அனுபவிப்புகளுக்கும் பேரளவில் முரண்பாடு, பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மார்க்ஸ் சொன்ன முதலாளித்துவம் தனது சவக்குழியை தானே தோண்டிக்கொள்ளும் என்ற அந்த சொல்லாடல் எந்த அளவுக்கு பொருத்தப்பாடு? விண்ணை முட்டும் கற்பனை கேட்டாத விண்ணை முட்டும் அளவிற்கு முதலாளித்துவம் வளர்ந்துகிற இந்த சூழ்நிலையில் எந்த அளவிற்கு அந்த மார்க்சியம் சொன்ன அந்த கோட் பொருத்தப்பாடு என்பதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆங்கிலத்தில் படிக்கிறதும் தடையாக இருக்கும், தனித்தமிழில் படிக்கிறதும் தடையாக இருக்கும் என்று தமிழையும் ஆங்கிலத்தையும் நிகராக பேசாதீர்கள். தமிழ் நம்முடைய தாய்மொழி, ஆங்கிலம் அயல்மொழி. இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. எந்த மொழியாக இருந்தாலும் தடை தான் வரும். அப்படின்னா மொழியே இல்லாமல் படிக்க முடியுமா? சைகை மொழியில் படிக்க முடியுமா? அது மாதிரி செய்ய முடியாது. நம்ம தாய்மொழி, நம்ம தேசியத்தினுடைய இந்த இதுக்கு மார்க்சே வந்து கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனலில் ஆற்றிய ஒரு உரை சான்றாக இருக்கு. கம்யூனிஸ்ட் அகிலம் என்று தவறாக மொழிபெயர்க்கப்படுகிற அந்த பன்னாட்டு கூட்டமைப்பு இருந்துச்சு, முதல் கூட்டமைப்பு ஒர்க்கிங் மென்ஸ் இன்டர்நேஷனல். அதில் வந்து ஒரு பிரெஞ்சு சோஷலிஸ்ட்டு மார்க்ஸுக்கு முன்னால் பேசுகிறார். அவர் பேசும்போது சொல்கிறார், தேசிய இனங்களை எல்லாம் நாம் ஒழித்து விட வேண்டும், நம்ம எல்லோரும் தொழிலாளி வர்க்கம், தேசிய இனங்களை ஒழித்து விட வேண்டும் என்று அவர் பேசுகிறார். மார்க்ஸ் வந்து கடைசியாக பேசுகிறாரு. இது போல் நண்பர் பேசினார், இது வந்து மார்க்ஸுடைய கடிதங்களில் இருக்குது. இது போல் நண்பர் பேசினார். எப்படி பேசினார்னா, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நம்மில் 6-5 பேருக்கு புரியாத மொழியில் தேசிய இனங்களை எல்லாம் ஒழித்து விட வேண்டும் என்று அவர் பேசினார். எல்லோரும் சிரிப்பார். எப்படி ஒழித்து விட முடியும்? தி ஒர்க்கிங் கிளாஸ்
ஆர்கனைசஸ் இட் செல்ஃப் ஆன் எ நேஷனல் பேசிஸ். இது மார்க்சினுடைய வாசகம். தொழிலாளி வர்க்கம் தன்னை அமைப்பாக்கிக் கொள்ளும் போது தேசிய அடிப்படையில் தன்னை அமைப்பாக்கிக் கொள்ளுகிறது என்று இதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப மொழியின் துணை இல்லாமல் அறிவூட்டுதல், உணர்வூட்டுதல், அமைப்பாக்குதல் எதுவுமே சாத்தியமில்லை. சமூக வளர்ச்சி போக்கில் மொழியின் பாத்திரம் குறித்து லெனின் எழுதியதை நான் எழுதியிருக்கேன், ஏற்கனவே எங்கள் இதில் கட்டுரையில் நான் எழுதியிருக்கிறேன். லெனினுடைய அந்த தேசிய இனங்களின் தன்கீழ் உரிமை பற்றிய அந்த கட்டுரையில், சீரணி உரிமை பற்றிய கட்டுரையில் மிக தெளிவாக மொழியினுடைய பங்கு என்ன என்பதை அவர் சொல்லுவார். ஏதோ வெறும் கருவி, ஒரு கருவியாக இருந்தால் இதுக்கு பதில் இன்னொன்று மாற்றிக்கலாம், இங்கிலீஷாக இருந்தால் என்ன, தமிழாக இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கக்கூடாது. தமிழில் இடர்பாடு இருக்கலாம், ஆனால் நம் தாய்மொழி. நாம் தமிழில் இடர்பாடு இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோரும் கற்றாக வேண்டிய மொழி. நாம் மக்களோடு, தமிழ் மக்களோடு வாழணும், தமிழ் மக்களைத்தான் திரட்டணும்னா தமிழ் கற்றுத்தான் அதை செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு மேடைகளில் 69 தேசிய மாணவர் தமிழ் வளர்ச்சி குழுவில் தமிழ் வழி கல்விக்காக மாநாடு நடத்தணும். மோகன்குமார் அவங்களை தான் அதில் பேசின தொடக்க உரை. அவர் பேச தொடங்கும் போதே சொல்கிறாரு, ஐம் கோயிங் டு ஸ்பீக் ஃபார் தமிழ் இன் இங்கிலீஷ்னு ஆரம்பித்தேன். நான் தமிழுக்காக பேசப்போகிறேன், ஆங்கிலத்தில் பேசப்போகிறேன். இங்கே நம்ம அந்தோணி பிள்ளை இருந்தார், தொழிற்சங்க தலைவராக இருந்தார், மேடைகளில் அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். இப்படி எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசி மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துக்கொண்டே தொழிலாளர்களையும் உழவர்களையும் திரட்டி புரட்சி நடத்திவிட முடியுமா? முடியாது. மொழிதான் புதியவற்றை படைப்பதற்கான ஊடகம், புரட்சிக்கும் அதுதான் ஊடகம். அயல்மொழி எப்போ வரும்? தாய்மொழி பயன்படாத போது, தென்னாப்பிரிக்காவில் அவங்களுடைய சொந்த மொழிகள் வளராத போது ஆங்கிலத்தை இரவல் பெற்று விடுதலைக்கான ஊடகமாக ஆங்கிலத்தை மாற்றிக்கொண்டார்கள். நமக்கு அந்த தேவை இல்லை. நம்ம தமிழில் எல்லாமே இருக்குது, தமிழ்லேயே இதை செய்ய முடியும். எனவே நம்முடைய அறம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இது எல்லாம் செய்ய முடியும். எனவே இது ரெண்டையும், தமிழும் இங்கிலீஷும் இதுலேயும் கஷ்டம் அதுலேயும் கஷ்டம், அப்புறம் இந்தியில் படித்தா அதுலேயும் கஷ்டம், அப்போ வேறு ஏதாவது ஒரு மொழியை கொண்டு வந்து கற்றுக்க முடியுமா? முடியாது. நம்முடைய தாய்மொழியில் தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் வந்து புதிய அறிவியல் சிந்தனையை வளர்க்கும். அதை தான் நம்ம வலியுறுத்தி சொல்லணும். நம்ம தோழர் என்ன கேட்டீங்க, இந்த முதலாளித்துவம் வானுயர வளர்ந்து விட்டது, வானுயர வளர்ந்து விட்டது, அதனுடைய காலடியில் தொழிலாளர்கள் நசுங்கி கிடக்கிறார்கள். வெறும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, இதான் ரொம்ப கூர்மையாக பார்க்க வேண்டியது. அமெரிக்காவில் ஒரு சொற்றொடர் பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த மாநாடுகள் நடந்துச்சு பாருங்கள், சியாட்டல் அது இது WTO மாநாடுகள். இந்த மாநாடுகளில் தொழிற்சங்கங்கள் மட்டும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதில்லை, பெண்கள் அமைப்புகள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கருப்பின அமைப்புகள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வளர்ச்சி போக்கு, அவர் சொன்ன அந்த புது தாராளியம், நியோ லிபரலிசம், அந்த புது தாராளியம் என்ன செய்யுதுன்னா, ஏழைகளை மேலும் ஏழைகளாக்குகிறோம், பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்குகிறோம், பணக்கார நாடுகளை மேலும் பணக்கார நாடுகளாக்குகிறோம், ஏழை நாடுகளை மேலும் ஏழை நாடுகளாக்குகிறோம். அதை விட கூடுதலாக ஒரு செய்தி, பெண்களை மேலும் அதிகமாக தாக்குகிறது. அதுக்கு தான் அவங்க ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டின்னு ஒரு பெயர் புழங்குகிறார்கள். மறந்துடாதீங்க, இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்க, சென்னை நகரத்தில் மூடப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள் அல்லது மிகவும் சுருங்கி போயிருக்கிற தொழிற்சாலைகள், டன்லப்பாக இருக்கட்டும், டிஐ சைக்கிள்ஸாக இருக்கட்டும், இந்த பிஎன்சி மில்லாக இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அதில் கூர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, அதிகம் பாதிக்கப்படுவது கேஷுவல் லேபரர்ஸ். இந்த கேஷுவல் லேபரர்ஸுடைய சமூக பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மிக அதிகமாக தலித்துகளாக இருக்கிறாங்க. இப்போ இயல்பாகவே அவங்களுக்கு என்ன ஆகிறது, அமைப்பாக திரளும் போது தொழிலாளியாக திரண்டால் போதாது, தலித்தாகவும் திரள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மற்றவர்களை தாக்குவதை விட அதிகமாக அவர்களை தாக்குகிறது. இதுதான் வளர்ச்சி போக்கு. இதற்கு எதிராக ஒரே ஒரு தீர்வு தான் இருக்க முடியும். முதலாளித்துவத்தில் இன்னொரு முதலாளித்துவம் இல்லை, மிகை மதிப்பு இல்லாத ஒரு முதலீயமா இன்னைக்கு வானலாக உயர்ந்திருக்கிறோம். வேலையில்லா திண்டாட்டத்தை தோற்றுவிக்காத முதலீயமா அது? முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை விதிகள் இயங்காத ஒரு முதலீயமா? இல்லை, எல்லா விதத்திலும் இயங்குகிறது. முன்னை காட்டிலும் மோசமாக, முன்னை காட்டிலும் கொடுமையாக, முன்னிருந்த முற்போக்கு கூறுகள் அனைத்தையும் இழந்துவிட்ட ஒரு முதலீயமாக இருக்கிறது. எனவே அதற்கு எதிரான போராட்டம் இன்னும் தீவிரமாக நடத்தணும். மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு, அவர் சொல்லியிருக்கிற உடைமை பறித்தோரின் உடைமை பறிக்கப்படும் என்ற இந்த புகழ்மிக்க வாசகம் இருக்கு பாருங்கள்,
முதலாளித்துவத்தின் சாவு மணி ஒலிக்கிறதுங்கிற வாசகம், அந்த பகுதியை மட்டும் எடுத்து படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த உலக மையம், தனியார் மையம், தாராள மையத்தை அவர் எப்படி கோட்பாடாக தெளிவாக சித்தரித்திருப்பார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். வேற ஒன்றும் அதில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. அதுக்கான அடிப்படை இன்னும் சொல்ல போனால், மார்க்ஸ் கோட்பாட்டளவில் வரையறுத்த முதலியம் இன்றுதான் கோலோச்சுகிறது அவர் காலத்தில் இல்லை. அவர் காலத்தில் தொடக்கத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் மூல முதலி படிக்கணும், அது தவிர அவர் படிக்கல. நன்றி. தோழர், ஒன்றில் இந்த தனித்தமிழ் அப்படிங்கும்போது மொழி வழி தேசியம் அல்லது தேசிய உணர்வுங்கிறதே கூட ஒரு முதலாளித்துவ போக்கு தானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை தாண்டி மார்க்ஸ் சொன்ன மாதிரி புரியாத மொழியில் நம்ம பேசுகிறதோ அல்லது புரியாத மொழியில் அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ தவறாக இருக்கலாம். ஆனால் புரிகின்ற மொழியில் வந்து அது கொண்டு போய் சேர்க்கிறது போதுமானது தானே? ஏன்னா அது ஒரு தனித்தமிழ் அல்லது ஒரு மொழி வழி தேசியம் அப்படிங்கிறதே முதலாளித்துவ கூறுன்னு கூட சொல்லுவாங்கல்ல. எனக்கு புரிஞ்சது எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு நான் நினைக்கக்கூடாது. அதான் இங்கே இருக்கிற அடிப்படை. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு சொல் பழக்கப்பட்டுடுச்சு, புரிஞ்சிடுச்சு என்பதால் எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு அதுவே புரிந்த சொல் என்று கருத முடியாது. அறிவியல் என்பது கலை சொல்லாக்கம் இல்லாமல் இல்லை. எந்த அறிவியல் துறையையும் நீங்கள் சந்தை மொழியில் பேசி புரிய வைக்க முடியாது, அப்படி ஆய்வு செய்யவும் முடியாது. இது ஒரு அறிவியல், இதை நல்லா அழுத்தமாக புரிந்துக்கணும். மார்க்சியம் ஒரு குமுக அறிவியல், இது வந்து சும்மா கதை எழுதுகிற வேலை கிடையாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த மொழி தூய்மை என்பது இதுக்கு இன்றியமையாத ஒன்று. அதுவும் அது நான் சொன்ன அந்த நிபந்தனைகளோடு தான். அந்த நிபந்தனைகளே இல்லாமல் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கடைப்பிடிக்கிற மொழி தூய்மையும் இல்லை அதில். அதனால் அப்படி கருத வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து மொழி தேசியம், மார்க்ஸ் என்ன சொன்னார்னா, லெனின் என்ன சொன்னார்னா, முதலியம் அதன் தேசியத்தை சந்தையில் கற்றுக்கொடுக்கும். இதான் அவங்களுக்கு சந்தையில் கற்றுக்கொள்கிறாங்க. அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? தொழிலாளிக்கோ மற்றவர்களுக்கோ அது தேவையில்லை என்பதில்லை. நமக்கு எதற்கு தேவைப்படுகிறது? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வெண்மணி குறித்து நான் நிறைய எழுதியிருக்கிறேன், எனக்கு வெண்மணியோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. வெண்மணியில் இந்த வழக்கில் உள்ளே போயிட்டு வந்த ராமையா அவர்களிடம் நான் ஒரு முறை ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு ஊதிய உயர்வுக்காக இவ்வளோ கடுமையாக போராடினீங்க, பணிச்சுமையை எடுத்து போராடினீங்க, சாதியால் ஒடுக்கப்பட்ட உங்களை மனிதர்களாக செங்கொடி தான் நிமிர்ந்து நிற்க செய்தது, எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை. ஆனால் காவிரி உரிமை பறிபோன போது ஏன் நீங்கள் அதே போல் கிளர்ந்து இருந்து போராட முடியலை என்று சொன்னேன். தோழர், எனக்கு இது புரியலைன்னு சொன்னேன். ராமையா, எனக்கு இது புரியலைன்னு நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன். உங்களை பார்த்து நீ மனுஷன், நீ யாருக்கும் தலைகுடிய தேவையில்லை என்று இயக்கம் சொல்லி கொடுத்துச்சா? சொல்லி கொடுத்துச்சு, உண்மையாகவே சொல்லி கொடுத்துச்சு. அதனால தான் பண்ணையார் கரையில் நிற்கும் போது அச்சப்படாமல் நடவு பாடல் பாட்டி விரட்டிட்டு பண்ண வேலையை செஞ்சாங்க. அவங்களுக்குள்ள முரண்பாடு வரும்போது ஆண்டைகிட்ட போய் கைகட்டி நிற்காம அமாவாசை கூட்டம் போட்டு தீர்த்து வச்சாங்க, மனிதன் உணர்த்தினாங்க. நீ தொழிலாளி, உன்னுடைய உழைப்பாற்றல் பறிபோகிற, எனவே அந்த சுரண்டலை எதிர்த்து போராடணும் என்று சொல்லி கொடுத்தாங்க. எப்பயாவது உங்கள்கிட்ட நீ தமிழன்னு சொல்லி கொடுத்தாங்களான்னு நான் கேட்டேன். இல்லைன்னா, அப்போ நீங்கள் தமிழன் இல்லையா? தமிழன் தான். தொழிலாளியாக சுரண்டப்பட்ட போது புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு, மனிதனாக ஒடுக்கப்பட்ட போது புரிஞ்சிடுச்சுதே, தமிழனாக ஆற்றின் உரிமை பறிக்கப்பட்ட போது அது புரியல. இதான் இங்கே அடிப்படை. இது எல்லா ரோலும் எல்லா பங்கும் உனக்கு உண்டா? உண்டு. நீ வெறும் தாழ்த்தப்பட்டவன் மட்டுமல்ல, நீ உழைப்பாளி மட்டுமல்ல, நீ பேசுகிற தமிழ் மற்றவனையெல்லாம் விட நீ தான் முதல்ல தமிழன். மற்றவனுக்கு வேற மொழி துணைக்கு வரும், ஆனால் உனக்கு துணைக்கு வருகிற ஒரே ஒரு மொழி எது? அதான் அடிக்கடி சொல்றது, ஒடுக்குண்ட மக்களுக்கு தான் தமிழ் வழி கல்வி முதலில் தேவை. நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலில் நீங்கின் அதனை பிற என்றார் வள்ளுவர். முதல தண்ணீர் கிடக்கிற வரைக்கும் வலிமையாக இருக்கும், கரைக்கு வந்தால் கடிச்சு பார்க்கும். தமிழ் உழைக்கும் மக்களுக்கு முதல் தேவை, மற்றவர்களுக்கும் இரண்டாம் பட்ச தேவை தான். இப்போ இந்த பார்வை, இந்த தெளிவு நமக்கு இருக்குமானால் நமக்கு ஏன் தேசிய விடுதலை வேணும், ஏன் தேசியத்தையும் தேசியத்திற்கு அடிப்படையாக இருக்கிற மொழி பண்பாடு வரலாற்றையும் போற்ற வேண்டும் என்று விளங்கும். இதற்கு மேலும் தலைப்புக்குள்ள போக வேண்டாம். நன்றி. மார்க்ஸ் அல்லது வந்து பொதுவடமாதிகள் அதிகமாக பயன்படுத்துகிற சொல் வந்து இடதுசாரி வலதுசாரி என்ற சொல். இந்த சொல்லு நான் தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் காரணத்தை ஒரு நிமிடத்தில் பேசி என்னுடைய வினாவை முடிச்சுக்கிறேன். மனிதன் துவனத்திலிருந்து சொர்க்கம் உண்டு என்று நம்புகிறார்கள் பெரும்பான்மையானவர்கள்.
அப்படி சொர்க்க உலகத்திலே ஒரு மனிதன் நல்லது செய்தால் அவன் வலது பக்கத்திலும், கேடுதல் செய்தால் இடது பக்கத்திலும் இருப்பான் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ் மனதிலும் இருக்கிறது. அப்படி அது வந்து சினித்து சாகவும் பதிவிருப்பதாக கருத முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையே எல்லா மனிதர்களிடம் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அந்த சினித்து உணர்வு அல்லது சொர்க்கலோகத்தின் உணர்வை பெற்றிருக்கிறார்கள். அது மார்க்ஸ் உட்பட எல்லாருக்கும் உண்டு என்றே நாம் கருதுகிறேன். இங்கு இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் இடது கை சாதி வலது கை சாதி என்றும் இருந்திருக்கிறது. இவர்களுக்குள்ளும் கலவரம் நடந்திருக்கிறது. அப்படியேப்பட்ட சூழ்நிலை எந்த பொது உடைமையாக இருந்தாலும், தான் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் சொர்க்கலோகத்தை பற்றிய சிந்தனை தன்னுடைய ஆழ்மனதில் கட்டாயமாக இருக்கும். அதனால் அவன் இடது வலது என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது தனக்கு மதம் இல்லை என்று நினைத்தாலும், இருக்கு என்று நினைத்தாலும், அவன் வெளி மனதில் பேசாவிட்டாலும் சில முடிவுகள் எடுக்கும்போது, இது குசின் தான், அவன் எந்த முடிவு எடுக்காவிட்டாலும் அவன் தன் சார்ந்த தனி மனிதன் சார்ந்த முடிவு எடுக்கும்போது அல்லது தலைமை என்ற நிலையிலே இருந்து முடிவு எடுக்கும்போது அந்த மதவாத உணர்வோடு பாரம்பரிய குணத்தோடு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த இடது வலது என்ற சொல்லை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்தோம் என்றும் அல்லது மாற்றே சொல்லிவிட்டார் அதை மாற்ற முடியாது என்றும் சொல்லாமல் அந்த சொல்லை தவிர்ப்பதற்கு நமக்கு நம் மொழியிலும் மற்ற மொழியிலும் அதை பரிந்துரை செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். அது அதற்கு மாற்று சொல்லு மக்கள் சாரி அரசு சாரி என்று இருக்கலாம். உங்களுடைய மொழிவெப்பிலே இதை பயன்படுத்த முடியுமா என்பதையும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரிந்துரை அவர் ஒரு பரிசீலிக்கலாம். எனக்கு ஒன்று இல்லை உடன்பாடு. இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் பேசும்போது சவுத் இந்தியா பற்றி பேசும்போது த இம்பீரியல் சோலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. லெனின் சொல்லும்போது இம்பீரியலிசம் இஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இம்பீரியல் சோலாஸ் அந்த சோலாஸ் நமக்கு தேவையா தேவையில்லையா? ஸோ இது கேள்வி முடிச்சிட்டேன். எம்பையர் என்ற ஆங்கில சொல் தான் இம்பீரியல் என்று உரி சொல்லாக மாறுகிறது. இம்பீரியலிசம் என்பதை ஏதோ அந்த காலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு வேணும், எப்படி சோசியலிசத்தை அபேதவாதம்னு எழுதுன மாதிரி ஏகாதிபத்தியம்னு மொழிபெயர்த்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏகம் என்றால் ஒன்று, ஒரே ஒருத்தருடைய ஆதிபத்தியம் என்று. இப்போ நாங்கள் பிற்காலத்தில் வல்லாதிக்கம் என்ற சொல்லை நான் பயன்படுத்திட்டு வந்தேன். இப்போ அதிலும் கூட சில சிக்கல்கள் இருப்பது கருதி அந்த ஒரிஜினல் எம்பையர்லேருந்து எடுத்து பேரரசியம் என்ற சொல்ல பயன்படுத்தும். உச்சரிக்கிறதுல கொஞ்சம் இடர்பாடு இருக்கிறதுனால யோசித்தோம். நான் இப்போ இந்த நூலில் நான் பயன்படுத்தியிருக்கிறது பேரரசியம் தான். அது வந்து அரசை குறிக்கிற சொல்லுதானா என்பதெல்லாம் வேறு கேள்விகள். ஆனால் அது வந்த முறை அப்படி தான். ஏன்னா இம்பீரியலிசமே லெனின் பயன்படுத்தும் போது பல பொருட்களில் பயன்படுத்துகிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த இம்பீரியலிசம் ஹையர் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் என்பது மாடர்ன் இம்பீரியலிசம், அது ரோமன் இம்பீரியலிசத்தையோ வேற ஒரு இம்பீரியலிசத்தையோ அல்ல. எனவே இங்கே இந்த இம்பீரியலுங்கிற சொல் வந்து சோலாஸ்க்கு பயன்படுத்துறது, அவங்க பேரரசர்களாக இருந்தாங்க, அவங்க வெறும் குறுநில மன்னர்களாக இல்லை, பெருவேந்தர்களாக இருந்தார்கள், சோழ பெருவேந்தர்னு சொல்லுவாங்க தமிழ், அதுக்காக பயன்படுத்துகிறேன். அந்த சொல் இம்பீரியல் சோலாஸுக்கு அர்த்தம் சோழ பெருவேந்தர்கள், அவ்வளோதான். அவங்க பெருவேந்தர்களாக இல்லையாங்கிற விவாதம் இப்போது இல்லை சார். முன்னாடி வந்து தொழிலாளி முதலாளிங்கிற ஒரு ரெண்டு வர்க்கம் மட்டுமே தான் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஒரு முதலாளியாக நினச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ எப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா ஒரு முதலாளி இருப்பார், அதுக்கீழே ஒரு லட்சக்கணக்கான தொழிலாளி இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு சூப்பர்வைசர் தன்னை ஒரு முதலாளி நினச்சிக்கிறாரு. ஸோ ஒரு மக்கள் மத்தியில் தான் ஒரு முதலாளியாக ஆகணும்னு என்ன பரவி இருக்கிற டைமில் இந்த மாதிரியான ஒரு சோசியலிச கொள்கை எப்படி பரப்ப முடியும்? அவங்க இப்படியெல்லாம் நினச்சிக்காமல் சரியாக நான் தொழிலாளி அவர் முதலாளி நினச்சிக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வேலையே இல்லை. அவர் நினச்சிட்டு இருக்கிறதான் இப்போ சிக்கலை. இப்போ நம்ம முதலமைச்சர்கள்லாம் மன்னர்களாக நினச்சிக்கிறாங்களா இல்லையா?
கிரீடம்லாம் சூட்டிக்கிறாங்க. அதனால அவங்க மன்னர்கள்லாம் ஆயிட முடியாது. அவன் ஒன்றும் அப்படி நினச்சிக்கிறான், குறுநில மன்னர்கள் மாதிரி நினச்சிக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு. அதனால் வேண்டி நல்ல ஒரு செய்தியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளணும். என்னென்னா, முதலாளியம் என்பது ஒரு, நான் சொல்கிறது போல் முதலியம் என்பது ஒரு பொருளியல் அமைப்பை குறிக்கிற சொல், ஒரு வகுப்பை குறிக்கிற சொல் என்பது மட்டுமல்ல, அது ஒரு கருத்தியலை குறிக்கிற சொல். இட்ஸ் அன் ஐடியாலஜி. எப்போ முதலிய கருத்தியல் வெற்றி பெறுதுன்னா, அது முதலாளிகளிடம் மட்டும் இருக்கும்போது வெற்றி பெற. அந்த முதலிய கருத்தியல் யார வரைக்கும் வந்து பிடிச்சிக்குது, இந்த சிறு முதலாளி என்ன பண்ணுறான், நம்ம எப்படா முதலாளி ஆகலான்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்கான், அதுக்காக என்னென்ன செய்யலாம்னு யோசிக்கிறான். அதுவும் இல்லாத ஒரு தொழிலாளி என்ன கனவு காண்றான், நம்ம கொஞ்சம் ஒரு சேமிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரி மாதிரி ஆரம்பித்து அப்படியே தொட்டு தொட்டு நம்ம காசிராமன் பஸ் கம்பெனி ஆரம்பித்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சிட மாட்டோமான்னு அவனுக்கு ஒரு கனவு இருக்குது. இது எல்லாமே அவன் முதலாளி ஆகிட்டதை காட்டலை, அவனிடம் இருக்கிற முதலிய கருத்தியலை தான் வெளிப்படுத்து. இது அப்படியே பொருந்தும், சாதிக்கு பொருந்தும். சாதியில் ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்தவன், நான் ஒடுக்கப்பட்ட சாதி, இந்த ஒடுக்குமிழந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வுக்கு பதிலாக அவனை போல் நம்ம இருந்துக்கிட்டா என்ன, இவன் நம்ம அந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தா என்ன என்று ஆசைப்படுகிற போது அப்போ என்னாகுது, பார்ப்பனிய கருத்தியல் என்பது அடிமட்டம் வரைக்கும் வருது. அது வெறும் ஒரு 3 பார்ப்பனர்களோட நின்றுச்சுன்னா ஒரு தொல்லையும் பண்ணாது, நீங்கள் பாட்டு ஒதுக்கிட்டு வேலையை பார்க்கலாம். அது போல தான் இதுவும். எனவே முதலிய கருத்தியல், முதலாளி என்ற சிந்தனை, முதலாளி ஆகிற ஆசை, இது பல பேரிடம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, எப்பா ஒரு சிலர் உண்மையிலேயே கூட முதலாளி ஆயிடலாம், ஆனால் அந்த ஒரு சிலர் முதலாளி ஆவதற்காக 100 ஓட்டாண்டி ஆகணும். இதுதான் உண்மை. எனவே இனி முதலாளி ஆகிறதுக்கு ஆசைப்படுறியா, யாருமே ஓட்டாண்டி ஆகாத ஒரு புதிய குமுகத்தை படைப்போமா என்று கேட்டுதான் நம்ம அவனை திரட்டி ஆகணும். எனவே இதுக்காக நம்மளும் சேர்ந்து நாம ஒரு முதலாளி ஆகிடலாமான்னு முயற்சி பண்ணக்கூடாது. அவங்க நல்லக்கண்ண ஐயா, பினராயி விஜயன், அப்புறம் மாணிக் சர்க்கார் குறிப்பிடும் போது, ஆனால் அவங்களோட சின்னங்களை மட்டும் நம்ம பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒரே கம்யூனிஸ்டுகளாக இல்லாமல் அந்தந்த மாநில கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறதுனால தான் அந்த தயக்கம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் எதிர்கருத்து? இல்லை, அந்த அளவில் நான் அரசியல் கட்சி சார்ந்து மட்டும் சொல்லலை, ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். 3 தோழர்களோட நற்பணிகளை வந்து நம்ம அதிகமாக பேசுகிறோம். இளைஞர்கள் வந்து கம்யூனிசம் அப்படிங்கிறதையும் ஒரு கட்சியை தான் இன்னி வரை பார்த்துட்ருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். கட்சிகளுக்குள்ள இருக்கிற வேறுபாடை நான் பேச வரல. ஸோ கம்யூனிசம் அந்த மார்க்சிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோடு சேர்ந்த ஒன்று. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த லெவலில் இருந்தாலும், இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள்லேயே இப்போ உழைப்பாளர்கள்லேயே நிறையா பாதிக்கப்படுறது, ஐயா சொன்னாங்க, தலித்தியம், பெண்ணியம், பெண்கள் அளவில் வந்து ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னு. அந்தளவு இப்படி பிரித்து பிரித்து இல்லாமல் மொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு உழைப்பாளர் மக்களுக்கும் வந்து ஒரு அவங்களுடைய ஒரு சின்னமாக இருக்கிறது கதிரவால ஒரு சுத்தியலும், ஏன்னா அதுதான் வந்து உழைப்புக்கான கருவிகளாக அந்த காலத்தில் இருந்தது. ஸோ அந்த ஒரு பார்வையை மறுத்து இவங்க வந்து அது மொத்தமாகவே ஒரு கட்சி, ஒரு சின்னமாகவே மாற்றிட்டாங்க. ஸோ அந்த அரசியல் அறிவு வந்து இளைஞர்களை போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். மற்றபடி அரசியல் கட்சிகள் பிளவு வந்து அது வரலாறு பின்னாடி இன்னும் ரொம்ப போகணும். ஸோ அரசியல் கட்சிகளுக்குள்ளே நான் சொல்ல, இளைஞர்களோட அரசியல் அறிவு வந்து வளரணும். அரசியலை வந்து கட்சிகளோட மட்டும் தொடர்பு படுத்திக்காமல் வாழ்வியலோட தொடர்பு படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன்.